தண்டும் அண்டம் அம்டி பாதமிழ அப்பன் ஊழியழ அமுதம் கொண்டவாரே ஸ்ரீமன் நாராயணன் செய்த திரிவிக்ரம் அவதாரத்தை சுவாமி நம்மாழ்வார் இந்த பாசுரத்தாலே அனுபவித்து ஆனந்தமாக பாடுகிறார் தன்னுடைய சிறிய காலாலே வாமனமூர்த்தி மூன்றடி மண் வேண்டினார் மகாபலி சக்கரவர்த்தி கொடுத்தான் உடனே சின்ன வடிவத்தில் இருந்த பெருமான் பெரிய வடிவத்தை எடுத்துக்கொண்டார் அவரே திரிவிக்ரமன்னு போற்றப்படுகிறார் அவ்வளவு பெரிய வடிவத்தோடே ஒரு திருவடியால் எல்லாம் அளந்து மற்றொரு திருவடியான இடது திருவடியாலே மேல் எல்லாம் அளந்தார் உலகத்தனையும் தன்னுதே என்று ஸ்தாபித்தார் ஏன் எப்படியும் லோகம் அவருது தானே அதை போய் அளந்துன்னு என்னதுன்னு சொல்ல வேண்டுமா நிலைநாட்ட வேண்டுமா என்றால் அதற்கு ஒரு சந்தேகம் வந்தது இந்திரனைத்தான் முதல் மூன்று லோகங்களை ஆழ்வதற்காக பகவான் நியமித்துள்ளார் நாம் இருக்கிறது பூலோகம் அடுத்தது புவர்லோகம் மூன்றாவது ஸ்வர்லோகம் இந்த மூன்று லோகங்களுக்கும் இந்திரன்தான் தலைவர் அதுக்கு மேலே இருக்கிறது நான்கு லோகங்கள் ஏழாவது லோகம் சத்தியலோகம் அதில் தான் பிரம்மா உள்ளார் அவர் இந்த ஈரேழு பதினாலு லோகங்கள் அதாவது மேல் லோகங்கள் ஏழு நம்ம பூமியிலேருந்து இருக்கிற லோகங்கள் ஏழு இந்த பதினாலுக்கும் சேர்த்து ஒரு அண்டம்னு பெயர் அந்த அண்டத்துக்கு பிரம்மா சதுர்முக பிரம்மா தலைவராக உள்ளார் இந்திரன் ஆட்சி புரியும் போது அவரிடத்தில் இந்த மூன்று லோகங்களையும் பறித்து கொண்டு அவரை தோற்கடித்து விட்டு போய்விட்டான் மகாபலி அவன் ஒரு அசுரன் அவனுக்கு சக்தி மிகுந்து விட்ட போது தேவர்களை எல்லாம் ஜெயித்தான் அவர்கள் தோற்று இருக்க இடமில்லாமல் தவித்தனர் பகவானிடத்தை பிரார்த்தித்தார்கள் அப்பதான் பெருமாள் வாமன்கிற குள்ளமான வடிவத்தை எடுத்துக்கொண்டு மகாபலி சக்கரவர்த்தியிடத்தே போனார் அவன் சிறந்த கொடையாளி வள்ளல் அவன் எப்போ ரொம்ப தார்மிக்கனா இருக்கானோ அவனோட சண்டை போட்டு கொல்லக்கூடாது என்ன முடிவு செய்த பெருமான் அவனிடத்திலேருந்து பிச்சை எடுத்து இந்த ராஜ்யத்தை மீட்டுடுவோம் என்று நினைத்து கொண்டு வாமனனாக போகிறார் மூன்றடி மண் வேண்டினார் அவனும் வரப்போகிறது என்னங்கிறது தெரியாமல் மூன்றடியை கொடுத்து விட்டான் பெற்றார் பெற்றவுடனே வளர்ந்தார் அதே திருவடியாலே தன்னுடைய திருவடியாலே ஆனால் இப்போ வளர்ந்திருக்கிற திருவடியாலே உலகத்தையெல்லாம் அளந்து விட்டார் மகாபலி நீ எனக்கு மூன்றடி கொடுத்தாய் என் காலால் மூணடி வேணும்னு கேட்டிருந்தேன் எங்காலே தான் இப்போ வளர்ந்து விட்டது ஓரடியால் கீழோகத்தெல்லாம் அளந்து முடித்தேன் மற்றொரு அடியால் மேலுலகத்தையெல்லாம் அளந்து முடிச்சுட்டேன் நீ கொடுத்தபடிக்கே இன்னொரு அடி பாக்கி அதுக்கே எனக்கு என்ன இடம் தெரியவில்லை அதனால இதை என்னது தான் அப்படின்னு பகவான் எடுத்து கொண்டார் எடுத்து தான் வச்சுக்கிறதுக்காக அல்ல இந்திரனிடத்தில் திரும்ப ஒப்படைத்து விட்டார் அவனே தேவேந்திரனாக ஆண்டு வருகிறான்னு சரித்திரம் இவ்வளவுதான் இப்ப வாமன திருவிக்கிற மாவு தாரம் ரெண்டே முஸ்லம் முடிஞ்சு போச்சே ஆஹாரோ தன் ராஜ்யத்தை தொலைச்சு விட்டான் மகாபலி பிடுங்கி போனான் இந்திரனுக்காக பெருமாள் வாமனனாகச் சென்றார் பிச்சை எடுத்தார் அதை பத்தி ஒன்றும் தம் மனசுல குறவாவே நினைச்சுக்கலே தன் சிஷனுக்கு தம் பக்தனுக்கு உதவுறதுக்கு பிச்சை எடுத்தா மட்டும் போ என்று தன்னைத்தானே குறைத்து கொண்டார் போனார் மூணடி மண் வேண்டினார் அவனும் கொடுத்தான் இல்லைன்னு அவன் மறுத்தொடலை இத்தனைக்கு அவனுடைய ஆச்சாரியன் சுக்கராச்சாரியர் முட்டாள்தனம் பண்ணாதே வந்திருக்கிறது மகாவிஷ்ணு கொடுத்தியானா உன் மொத்தம் தொலைஞ்சு போட போகிறது என்று ஜாகிரதப்படுத்தினார் சொன்னதோடு நிற்காமல் கமண்டுலோ வந்து பூச்சி வடிவத்தில் அடைச்சிட்டு கூட பண்ணி பார்த்தார் என்ன பண்ணாலும் கேட்கறதா இல்லை கடைசியில தீர்த்தத்தை கொடுத்தான் அவருக்கு ராஜ்யமும் கிடைச்சு போச்சு மூணடி மண்ணு கிடைச்சது தாவி அளந்தார் மொத்தத்தை ஒப்படைச்சிட்டார் மகாபலி நடத்துல மூணாவது அடி எங்கேன்னு கேட்டார் நீ மூணடி கொடுத்த ரெண்டடியால் லோகத்தை முழுக்க அளந்து எடுத்து இப்போ நான் வைக்கிறதுக்கு மூணாவது அடி இல்லையே எங்கும் இல்லாமல் போக மகாபலியை பாத்தாள லோகத்தில் ரசாதல தலாதல கீழ்லோகத்தில் சிறை வைத்து விட்டார் அப்படின்னு சரித்திரம் ஆனால் அவனை கொன்று விடாமல் என்ன குணசாலியோ இல்லையோ கொடுக்கிறவன்டாமல் அவரையே அழித்து அழித்துன்னு அவனுடைய அகங்காரத்தை அழித்து ராஜ்யத்தை மட்டும் மீட்டு கொடுத்து விட்டார் இத பத்தி உபனிஷத்துக்கள் சொல்லும்போது போது சஹசிரசீருஷா புருஷா சஹசிராட்ச சஹசிரபாது சபூமி விஸ்வதோ விருத்வா அத்தியதிஷ்ட தசாங்குலம் புருஷ ஏவேதகம் சர்வம் எத் பூதம் எச்ச பவியம் உதாமிருத் துவசேஷானே நாதிரோகதி ஏதாவான் அஸ்ஸ மகிமா அஸ் மகிமா இந்த திருவிக்ரம பிரம்மத்தின் மகிமை ஏதாவான் இப்படிப்பட்டதன்றோ அதனுடைய மகிமையென்னு நான் சொல்ல பார்க்கறேன் எதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராபிய மனசாசக ஆனால் என் வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாத மகிமை உடையவர் திருவிக்ரமர் அப்படிங்கிறத தான் இந்த புருசூக்தம் எல்லாரும் அறிந்திருக்கிற வார்த்தை தான் அதில் சொல்கிறது பாதோஸ்ய விஸ்வா பூதானி திரிபாத சாமிர்தந்திவி பாத பாத பாதன்னா ஒரு அடின்னு வச்சுக்கலாம் ஒரு கால்னு வைத்து கொள்ளலாம் பகவான் இப்போ எவ்வளவு தூரம் அளக்கிறாருங்கிறத சொல்றது பாருங்க சஹசிரசீருஷா புருஷா சஹசிராக்ச சஹஸ்திரபாத் ச பூமி விஸ்வத்தோபிருத்வா பூமியை இந்த மொட்ட மண்டலத்தையும் அமிருத்வா விஸ்வதோருத்வா அவ்வளவு பெரிய திருவிக்ரம வடிவத்தை எடுத்துக்கொண்டு தாண்டார் சபூமி விஸ்வத்தோ விருத்தார் அத்தியதிஷ்டாங்குலம் அத்தியதிஷ்டத்தை தாண்டி நிற்கிறான்னு அர்த்தம் அதினாலே அத்திக்ரமித்தல் தாண்டுதல்னு பேர் அத்தியதிஷ்டத்துன்னு சொன்னா தாண்டுகிறார் உலகத்துல அவன் மூணு லோகத்தை மட்டும்தானே பறித்து போனான் இவர் எதற்காக ஏழு லோகத்தை அளக்கணும் அவன் இழந்தது மூணத்தானே அப்ப மூணு வரைக்கும் அளந்துட்டு இந்தா அது என்னதுன்னு நான் என் சிக்ஷன் டிரும்பி கொடுத்துட்டேன்னு சொல்லிருக்கலாம் இல்லையோ ஆனா ஏழு லோகத்தையும் அளந்தார் அது தன் குழந்தைகளுக்கு ரட்சிக்கிறதுல இருக்கிற பாரிப்பு இவ்வளவு தான் குழந்தைக்கு வேணும்னு சொன்னால் அதிகப்படி பண்ணுற மூல்யம் அதைப்போல் மூணு லோகத்தை தான் அளக்கணும்னு சொல்லிச்சே அவர்களுக்கு நன்மை செய்யணுங்கிறதுல இருக்கிற ஆசை அந்த ஆசைனால ஏழு லோகத்தையும் பெருமாள் அளந்து விட்டார் இது ஒன்று ரெண்டாவது அர்த்தம் இன்றைக்கி ஒரு மகாபலி வந்து மூணு லோகத்தை தன்னுதுன்னு சொன்னான் இப்போ நம்ம மூணை மட்டும் அளந்து வச்சுட்டு போக நாளைக்கு இன்னூத்தைம்பம் பேரம் வந்து மிச்ச நாள் தன்னுதுன்னு சொன்னார்னா அதனால் ஒரு சரியாக அளந்துருவோம் அழந்துட்டா எதுவா இருந்தாலும் நம்ம தான் இருக்கும்னு அளந்துட்டார் போல் இருக்குன்னு வச்சுக்கணும் அதைத்தான் அத்தியதிஷ்ட தஷாங்குலம் தாண்டி பத்து மடங்கு நீள நின்னார பெருமான் அத்தியதிஷ்ட தஷாங்குலம் புருஷ ஏவேதகும் சர்வம் எத் பூதம் எச்ச பவ்யம் உதாமிருத்தேசானா அந்த பகவானை இன்னைக்கு எப்ப சேவிக்கலாம் எங்க சேவிக்கலான்னு உபனிஷ சொல்றது மிருகோ நபீமா குச்சரோ கிரிஷ்டா எஸ் ஊருஷு திரிஷு விக்கிரமனேஷு யாருடைய ஊரு இந்த தொடைக்கு கீழே இருக்கிற திருவடிகளாலே திருஷு விக்கிரமேஷு விக்கிரம திரிவிக்கிரம இந்த பெருமாளுக்கு திருவிக்ரமன் திருவிக்ரமன் பேரில் கிரம அடி விக்கிரம சொல்ல முடியாத உயர்ந்த திருவடி விக்கிரமம் பராக்கிரமம்னு சொல்லுற முல்லையோ அத போலத்தான் கிரம அடின்னு ஒரு அர்த்தம் ஒரு அடி ஒரு கால் அளவுன்னு அர்த்தம் கிரம விக்கிரம விவிதமான கிரமம் விசித்தமான கிரமம் ஆச்சரியமான கிரமம் அது விக்கிரம திருவிக்ரம மூன்று விசித்திரமான திருவடிகளை கொண்டவர்னு அர்த்தம் தான் திருவிக்கிரமா திருவிக்ரமான்னு சொல்றோம் என்ன விசித்திரம்னா ஒரு கால் கீழோக தளர்ந்தது விசித்திரம் இன்னொரு கால் மேல் லோகத்தளந்தது விசித்திரம் இன்னொரு கால் எங்கே வைக்கிறதுனே தெரியல விசித்திரத்திலையும் விசித்திரம் அதனால தான் மூணையும் சேர்த்து சொல்றது இப்போ ஆக திருவிக்கிரமன் திருஷு விக்கிரமணேஷு மூன்றே அடிகளாலே உலகத்தையெல்லாம் தன் திருவடிக்கு கிழட்டு கொண்டார் உபனிஷத்தாவது திருஷு விக்கிரமணேஷுன்னு சொல்லிது ஆழ்வார் என்ன துல்லியமாக பாடினார் அது எதுக்கு உபனிஷத்து மூணுன்னு சொல்லித்தோ ரெண்டுலேயே முடிஞ்சு போச்சு மூணுக்கு வேலையே இல்லை அதுக்கப்புறம் அது எதுக்கு மூணு மூணுன்னு சொல்லணும் ஆனால் ஆழ்வார் சொல்லச்சே ஈரடியால் முடித்து கொண்ட முக்கியமும் அடியை மூன்றை இறந்தவாறும் மூன்று அடிகளை பிரார்த்தித்தாருங்கிற வரைக்கும் உண்மை ஆனால் அளந்தது மூணு அடியானா அடியை ஈரடியால் முடித்து கொண்ட முக்கியம் ரெண்டே அடியாலே உலகத்தை எல்லாம் முடிச்சுட்டு மூணாவது அடி எங்க வைக்கணும்னு கேட்டாரோ இல்லையோ பதம் அடி மூன்று மூன்றுன்னு திரும்ப திரும்ப வாமனமூர்த்தி குள்ளமா இருக்கிறச்சே கேட்டது மூணு திருவிக்ரமனா இருந்து அளந்தது வளர்ந்தது மூணு மூணாவது மூணு என்ன இந்த திருவிக்ரம பெருமானிடத்திலேருந்து நாம என்ன அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறோமோ அது மூன்று பதங்கள்ல இருக்குன்னு நம்ம ஆச்சாரியர்களுடைய வியாக்கியானம் மூன்று பதம்னு சொன்னால் இத்தனை நாடி நாம பார்த்தது மூணு பதம்ங்கிறது காலடி இப்போ பார்க்க போகிறது மூணு பதங்கிறது மூணு சொற்கள் காலடியில் பதம் பதம்னா சம்ஸ்கிருத்த சொல்லுன்னு தமிழில் சொல்ல முடியும் அது ஓம் நமஹா நாராயணாயங்கிற மூணு பதங்கள் இந்த திரிவிக்ரம பெருமான் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறாருங்கிறத மூன்று பதங்களிலிருந்து நாம் தெரிஞ்சுக்கணும் எதை மூணு பதங்களில் தெரிஞ்சுக்கணும் மூணு பதத்தால் அளந்ததை மூணு பதத்தால் தெரிஞ்சுக்கணும் கொஞ்சம் ஒரே சொல்லு ஆனால் ரெண்டு அர்த்தத்தில் வந்திருக்கு இப்போ அவர் பண்ண காரியம் மூணு பதத்தாலே ஆனால் அந்த காரியத்தை நமக்கு சொல்ல போகிறது மூன்று சொற்கள்ங்கிற மூன்று பதங்கள் நிருசிம்ஹாவதாரத்தில் என்னான்னு பார்த்துட்டோம் ஒன்று பாகவத படக்கூடாது அதை தான் ரொம்ப வலியுறுத்தி நிசிம்ம பெருமான்னு சொன்னார் அதை ராமானுஜர் தம் பாஷ்யன் முதலான கிரந்தங்களிலே எழுதி வச்சுவிட்டார் என் கத்தியத்ரயத்துல நம்பெருமாளிடத்துல விடாம அத தாம் பிரார்த்திக்கிறார் சரணம்னு சொன்னார் நீர் கேட்டதை கொடுக்குறேன்னு பெரிய விராட்டியாரும் ஒத்துக்கொண்டாள் நம்பெருமாளும் ஒத்துனுட்டார் தாராளமா கிடைச்சி போச்சு ஆனால் அதுக்கப்புறம் அந்த சுவாமி வேணும்னு இழுத்து வைத்து பிரார்த்திக்கிறார் நான் எத்தனை நாளாக எத்தனை அபச்சாரப்பட்டிருப்பேனோ தெரியலே பகவதபார பாகவதாபச்சார அசக்கியாபச்சார கிருதானு கிரியமானான்னு கருஷ்யமானான்னு அகிருத்திய கரண கிருத்திய அகரண சாஸ்திர செய்யின்னு சொன்னத்தை செய்யாமல் தள்ளியிருக்கேன் அது செய்யாதேன்னு சொன்னதே வேணும்னு பிடிவாதமாக பண்ணியிருக்கேன் நேற்று வரைக்கும் குற்றம் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி தொடர்ந்து பண்ணுறேன் நிச்சயமா நாளைக்கும் பண்ண போறேன் சந்தேகமே இல்லை நேற்றும் பண்ணிருக்கேன் இன்னைக்கும் பண்ணுறேன் நாளைக்கும் பண்ண போறேன் என்னென்ன அபச்சாரப்பட்டிருக்கேன் இருக்கேன் தெரியுமோ பகவான் இடத்தில் பாகவதற்கிடத்தில் ஆச்சாரியர் இருக்கிற இடத்தில் மூணு பேரிடத்துலையும் அபச்சாரப்பட்டிருக்கேன் மனத்தால் பட்டிருக்கேன் பேச்சால பட்டிருக்கேன் உடலால் பட்டிருக்கேன் எத்தனை மூணு பருவ இறந்த காலம் நிகழ்காலம் வருங்காலத்தில் மனத்தாலும் மொழியாலும் மெய்யாலும் பகவானிடத்திலும் பாகவதர்களிடத்திலும் ஆச்சாரர்களிடத்திலும் இனிமே நான் பட்டது பாக்கி இல்லை இத்தனையும் பட்டிருக்கேன் இது மொத்தத்தையும் தான் க்ஷமித்து பொறுத்து அருள வேண்டும் என்னை கை கூப்பிண்டு நான் தழு பிரார்த்திக்கிறார் பெருமாளுக்கு ரொம்ப ஆச்சரியம் இவர் அதெல்லாம் பட்டதே இல்லையே இன்ன ஏன் அப்படி சொல்லிக்கிறார்னால் பட்டிருக்கோம்னா இப்ப மட்டும் பட்டிருக்கோம்னு சொல்ல முடியாது இந்த பிராயசித்தம்னு ஒன்று சொல்றோமே வேதாந்த தேசிகன் அதுக்கு ஒரு வழி சொல்றார் ஒரு தப்பு நடந்து போச்சு அந்த தப்புக்கு பிராயசித்தம் தேடணுங்கிறார் இன்றைக்கி தேதிக்கு யாரும் அது எந்த புஸ்தகத்தில் இருக்குதுன்னு கூட தெரியாது என்ன குற்றம் பண்ணோம்னால் அதுக்கு என்னது பிராயசித்தம்னு ஒரு புஸ்தகம் வேணுமோ இல்லையோ இருக்குது தர்மசாஸ்திரம் இருக்குது மனு தர்மம் இருக்குது எத்தனையோ பேர் சூத்திரங்கள் எழுதியிருக்கா ஆனால் அதுக்கு நமக்கு இப்போ தொடரவே இல்லையே அதை போல் புஸ்தகங்கள்லாம் எங்கே கிடைக்கும்னு கூட தெரியாது கிடைச்சா அது சம்ஸ்கிருதத்தில் தேடணும் நாம் பண்ண பார்ப்போம் மனுஷன் கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சி பண்ணுறான் இதை போல் இருக்கிறது அந்த புஸ்தக பட்டியலில் எங்கே இருக்குதுன்னு வேற தேடணும் இது ரெண்டும் பொருந்தணும் அதற்குரிய பிராயசத்தை நான் தேடணும் இதெல்லாம் ஒன்றும் நடக்கிற மாதிரியே தெரியல அந்த சாமி வழி சொல்கிறாருப்போம் சரி போனால் போதும் இப்படியெல்லாம் உன்னால் கட்டப்பட முடியலையா நான் சொல்கிறத கேள் முதல்ல பாப்பா பண்ணிவிட்டோங்கிறத ஒத்துக்கும் ஒத்துன்றதுக்கு மனசு வருத்தப்படும் ஓஹோ இந்த மாதிரி நடந்து போச்சு வருத்தப்படுறது முதல் தேவை ரெண்டாவது தேவை இனிமே பண்ண மாட்டேன்னு ஒத்துக்கும் ஏன்னா எப்பவுமே பண்ணுற தப்பு தொடர்ந்துட்டே இருக்கிறச்சே பிராயசித்தம் தேடி பிரயோஜனமே இல்லை நமக்கு இங்கே கையில் அடிபட்டது ஜாக்கிரதையாக மருந்து வச்சு கட்டு போட்டுட்டா கட்டை நித்தியம் மாற்றிக்கங்கோ சரிப்படுத்திக்கோன்னு சொல்லுட்டா தொடர்ந்து இந்த இடத்துல அடிச்சுட்டே இருக்கிறச்சே கட்டை போட்டு பிரயோஜனமே இல்லையே இந்த இடத்துல அடிபடுறது நின்றுடுத்துன்னா கட்டு போட்டதுனால உடம்பு சரியாக்கலாம் அது இன்னைக்கு போகிறச்ச திரும்ப அடிப்பட போகிற சாமினா அப்போ பிரயோஜனம் இல்லையோ இல்லையோ அதனால நம்ம இப்போ பிராயசித்தம் தேடுறோம்னா பன்னின்று இருக்கிற பாப்பம் நிற்கணும் நின்னா தான் தேடி லாபமே தவிர அதை தொடர்ந்து நான் பண்ணிண்டே இருப்பேன் அப்போ நான் தேடிகிட்டே இருப்பேன் நாள் அடிப்பட்டு இருக்க மாதிரி சரியா போகவே போகா அதனால ரெண்டாவது சொல்கிறேன் ஒன்று தப்புன்னு மன வருத்தப்படு ரெண்டாவது இனிமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணணும் ஆமாம் இனிமே செய்ய மாட்டோம் அதுக்கப்புறம் தேர்டு முதல்ல இந்த பாபத்துக்கு என்ன பிராயசத்தம் இருக்குன்னு தேர்டு கிடைச்சுட்டா சிறப்பான பிராயசித்த பண்ணு ஒரு வேளை கிடைக்கலைன்னால் எல்லா பாபத்துக்கும் சேர்த்து பொதுவான பிராயச சித்தங்கள்லாம் சில சொல்லியிருக்கா ஒன்று ரெண்டு மட்டும் சொல்கிறேன் நாற்பது தடவை சொல்ல தேடி உன் புத்திக்கு கிடைக்கலன்னு வச்சுக்கோ அப்படின்னா என்ன போ நீ சமப்படக்கூடாது மக்களுக்கு சுலபமா இருக்கணுங்கிறதுக்காக இதை போல ரிஷிகள் ஏற்படுத்தி வைக்கிறார் அப்போ ஒரு ஆயிரத்தெட்டு எட்டு தரன் காயத்ரி ஜபம் பண்ணுறது இது வாக்கால் அபச்சாரப்பட்டுட்டோம்னால் காயத்ரி ஜப்பம் பண்ணி பண்ணி சரிப்படுத்திக்கலாம் இல்லை காயத்ரி இல்லை சாமி அப்படி ஆச்சாரிட்ட போயிருக்கேன் ஓம் நமோ நாராயண மந்திரோபதேசம் வாங்கியிருக்கேன் சரி அதை உட்கார்ந்து ஆயிரத்தெட்டு தரை அதை சொல்லுவது இப்போ சிலதெல்லாம் பெண்களுக்கும் போதும் ஆண்களுக்கும் போதும் சிலது பெண்களுக்கு மட்டும் சிலது ஆண்களுக்கு மட்டும் இப்ப என்ன இப்ப சொல்ல சொல்ல என்ன தோணும்னா கொஞ்சம் அதெல்லாம் என்னதுன்னு தெரிஞ்சுனலாமே அப்படின்னா என்ன அர்த்தம் தொடர போறோம்னு அர்த்தமா தான் இப்போ கேட்டுன்னு இருக்கமா ஏன்னா அது தெரிஞ்சிக்கவே வேண்டாம் இல்லையோ ஆமாம் இது முதல்ல அவர் சொன்னது நல்லா இருக்கு இனிமே பண்ண மாட்டேன்னு சாம சொல்லிட்டு ஒரே தடையா போய் பெருமாள் திருவடியை விழுந்து கட்டியா பிடிச்சிருந்து மாட்டேன்னு சொல்லிடலாமான்னா நமக்கே புரியுது அது அவ்வளோ சுலபம் இல்லைன்னு அதனால பொதுவான பிராயசத்தை பண்ணி அப்போ திருமந்திரத்தை ஒரு ஆயிரம் தடவை சொல்றதோ காயத்ரி மந்திரத்தை சொல்லுவதோ ஏதோ இப்போ ஒரு பாட்டு ஆழி எழச்சங்கும் வில்லுமிழான்னு தொடங்கி சொன்னேன்னு இல்லையோ அதோட தொடங்குகிற ஒரு பத்து பாசுரர் அதை போல இருக்கிற பாசரத்தை சொல்றதோ பகவானுடைய நாமங்களை சங்கீர்த்தனம் பண்றதோ நாம சங்கீர்த்தனமே சிறந்த பிராயசித்தம் ஏன்னா அவர் பாபம் அவர் அவருடைய நாமம் போக்காத பாபமா கத்திர வந்து மண்ணே பராங்கதி கண்டு கொண்டான்னு தொழில் புரியாழ்வார் சாதிக்கிறார் இல்லையே புண்ணிய க்ஷேத்திரத்துக்கு புண்ணிய தீர்த்தத்துக்கு போய் தீர்த்தமாடுறதோ இதெல்லாம் நம்ம பண்ணிக்க வேண்டிய பிராயசித்தம் அதை பண்ணி முடிச்சுட்டு இனிமே அதை பண்ணாத இருப்பாய் அப்படின்னு தேசகன் சாதிக்கிறார் ஆனால் நம்ம இந்த இதுக்கு முதல் தேவை என்ன இப்போ பண்ணிருக்கேங்கிறத ஒத்துக்கணும் அதைத்தான் ராமோன் சரி இப்போ பெருமாள் முன்னாடி ஒத்துக்கிறார் நான் இதையும் பண்ணிருக்கேன் அதையும் பண்ணிருக்கேன் அதையும் பண்ணிருக்கேன் இதுக்கப்புறம் நம்பரும் ஆழத்துக்கு பதில் தான் ரொம்ப ஆச்சரியம் சரி சரி அதெல்லாம் நீ சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயிருக்கணும் ஆனால் அவர் திரும்ப இவர் சொன்ன ஒவ்வொன்றா திருப்பி சொல்றார் இதெல்லாம் கதியத்திரயத்துல பேச்சுவார்த்தை நடந்துருக்கு அப்படின்னா அனாதிகால பிரபுத்தமான பாபம் முன்னிடத்தில் இருந்தாலும் நீ எங்கிட்ட அபச்சாரப்பட்டிருந்தாலும் நீ என் பக்தர்கள் இடத்துல அபச்சாரப்பட்டிருந்தாலும் ஆச்சாரர்கள் பட்டிருந்தாலும் முற்காலத்தில் வருங்காலத்தில் படப் இருந்தாலும் கரணத்திரயத்தால் அபச்சாரப்படுறதா இருந்தாலும் இது இத்தனி ஒவ்வொன்னா எதுக்கு சொல்றாருனால் ஒருவேளை நாம சொன்னதை காதலிய போட்டுக்காம கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பத்து நாள் கழிச்சு ஓ இதெல்லாம் இருக்குன்னு நீ சொன்னியா என் காதலிய வெளியே இப்போ கிடையாதுன்னுட்டாரா அதனாலதான் பெரும்பாலே திரும்ப சொல்ற இத்தனை இப்போ நீ இதை பண்ணிருந்தாலும் இதை பண்ணியிருந்தாலும் இதை பண்ணியிருந்தாலும் துவயமந்திரத்தை சொல்லி சரணம்னு சொன்னபடியால் அதீத அனைத்து பாபத்துக்கும் அதை ஒன்றையே பிராய்ச்சித்தமாக ஏற்றுக்கொண்டு உமக்கு கொடுக்குறோம் அப்படின்னு பெருமாள் சொல்லி ஸ்ரீ ரங்கநாதன் நெத்திராஜ பேசிவிட்டார் இதுதான் எதிபதிக்கும் ரங்கபதிக்கும் நடந்த சம்பாதம் சம்பாத ஏஷகா சரணாகதி மந்திரசாராக சரணாகதி மந்திரசாரத்திலேயே சுவாமி காட்டினது நாம் பண்ணியிருக்கிற தப்புங்கிறத பிராயசத்தன் தேடி ஆகணும் இது தெரியாத பண்ணதா இருந்தா பகவான் மன்னிச்சிருவரும் இல்லையோ தெரிஞ்சு பண்ணதா இருந்தால் நாம் அதுக்குன்னு அனுதாபப்படணும் படணும் பரிதாபப்படணும் இல்லையோ இது கூட புரியுறது தெரியாம பண்ணத்துக்கு கூட தண்டனை கொடுத்துட்டார்னா அது பகவத் விஷயத்துல அவர் கண்டு கொள்வதே இல்லை தங்கிட்ட தெரியாது பண்ணதுன்னா சரி போனா பொறுத்தன்னு விட்டுடுறார் ஒரு அம்மாவுக்கு பக்கத்தில் குழந்தை தூங்கிட்டு இருக்கு தூங்குற சமயத்துக்கு தெரியாது காலை தூக்கி அம்மா வழியில் போடுறது தோப்புன்னு தான் விழுந்தது அவர் எடுக்கிட்டு எழுந்து பார்க்குறா என்ன பண்ண முடியும் தன் குழந்தை இருக்கு விட்டுடுறாப்போ அதை போல பகவான் விட்டு விடுவார் ஆனால் அதே போல தெரியாதனமா தப்பு பண்ணாலும் பாகவத இருக்கிற இடத்துல தான் இவர் தனி கணக்கு வச்சிருக்காரு அதனால அதை உடனே எழுதி வச்சுக்கிறார் இல்லை நான் தெரியாததான் பண்ணேன்னு பிராயசித்தம் பண்ணலனு ஒருவர் பண்ணவே தெரியாதே பாப்பம் பண்ணதே தெரியாது அப்போ பிராயசித்தத்துக்கு எங்கே போகிறது இன்னொருத்தர் புது கதை எடுத்துன்னு வந்தார் எனக்கு தெரிஞ்சு தான் பண்ணேன் சுவாமி ஆனால் யார்கிட்ட நான் தப்ப பண்ணேனோ அதை புரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ ஒரு வருஷம் ஆயிடுது எனக்கு ஆமாம் இவர்கிட்ட அபச்சாரப்பட்டிருக்கேன் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆயிடுது சரி உபன்யாசம் கேட்டேன் புஸ்தகத்தை படிச்சு அவர்கிட்ட தான் மன்னிப்பு கேட்கணும்னு தெரிஞ்சது திரும்ப போனேன் அவர் ஊருக்கு போய் தேடுறதுக்குள்ள அவர் பரமோதம் போயிட்டாருட்டா இப்ப நான் என்ன பண்றது இப்போ அவரே பரம் போயிடலாமே அவர் இருக்கணுங்கிற தேவையில்லையே அப்ப அவர் கிளம்பி போயிட்டாருனா என்ன பண்ண அவர் இல்லையே இப்போ சரி பெருமாண்ட போலாமா நான் ஒதுக்க மாட்டாரு பாகவத அங்கதான் ஒரு இதற்காக இன்னைக்கு நாம ஆர பாகவதன் ஆச்சாரியன்னு பற்றி இருக்கிறோமோ அவர்கிட்ட போய் உம்மிடத்திலும் சரி தெரியாத்தனமா யார் பற்றுக்கேனோ எல்லாத்தையும் தேவரீர் தான் மன்னித்து வேண்டும் அப்படின்னு நினைச்சின்னு தான் நாம அவர் ஆலை பிடிச்சாகணும் அப்ப நாம ஒரு தவறு நடந்து படுத்தினால் அதுக்காக வருந்தணும் பிராயசித்தம் தேடணும் பண்ணணும் இனிமே பண்ண மாட்டோம் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கணும் இதைத்தான் கத்தியத்ரயத்துல ராமானுஜர் சரணாகதி பண்ணும் போது சுருட்டார் பாபத்தை பிராயசித்தம் தேடிக்கிறேன் பாகவதோ இவெல்லாம் உயிர் பிரிஞ்சு போகிறச்சே கூட எல்லாரையும் நிறுத்தி வச்சு ஒரு தடவை விழுந்து சேவிக்கிறார் கையை கூப்பிட்டு நான் என்ன தப்பு பண்ணேனும் தெரியும் பெரிய நிர்வாகம் பண்ணியிருக்கார் நிர்வாகத்துல சீர்கேடுகள் இருந்தா ரெண்டு பேரும் வெளியில் அனுப்பிச்சு தான் ஆகணும் அவா தப்பா தான் நினச்சிப்பா அவருக்கே விஷம் வைக்கிற அளவுக்கு அந்த ஊர்ல ஏற்பாடுகள்லாம் நடந்திருக்கு அப்ப எத்தனை பேர் இடத்துல அபச்சாரமோ வேண்டாம்ங்கிறதுக்காக கேட்டுட்டாரோ இல்லையோ இதைத்தான் நிசிம்மாபாரத்திலே அது புரிஞ்சுக்கணும் அபச்சாரப்படக்கூடாது அதுவும் பாகவதா அபச்சாரம் ரொம்ப கடுமையானது அதிலும் அவர்கள் ஜென்மத்தால தாழ் குலத்துல பிறந்தார்கள்னு நினைக்கவே கூடாதுன்றார் ஒருத்தர் ஆறோ பிராமணனா பிறந்திருக்கார்னு சொல்றேன் இல்ல அடுத்தது 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 நாலு வருணம் இருக்கும் இல்லையோ அதுல இந்த வர்ணத்துல பிறந்திருக்கார் அந்த வர்ணத்துல பிறக்கலையா அவர் பக்தரா இருந்து இந்த ஏற்றத்தாழ்வு பார்த்துட்டோம்னால் பாகவதாபசாரம்தான் அநேக விதம் அதிலே ஒன்று அவர்கள் பக்கல் ஜென்ம நிரூபணம் அவர்கள் பிறப்பால் தாழ்ந்தவர்கள்னு நீ யோசிச்சியானா திருப்பானாழ்வாரிடத்துல பட்டாபச்சாரத்துக்கு ரங்கநாதர் கோவிச்சு மாதிரி மாதிரிதான் அதனால் அதை மட்டும் செஞ்சிடவே செஞ்சிடாதே அவர்கள்லாம் நம்மட உயர்ந்தவர்கள்னு நன்னா தெரிஞ்சுக்கோ அப்ப அந்த பிறப்பால் உயர்வு தாழ்வு பாகவத இருக்கிற இடத்துல பார்க்க கூடாது பார்த்தா எவ்வளவு மோசம்னு எழுதுறா தெரியுமா நினைச்சாலே சொல்றதுக்கே நான் போ இப்ப பெருமாளுடைய விக்கிரகம் இருக்குது கோலுக்கு போறேன் இது ஸ்வர்ணத்தால் பண்ணின பெருமாள் விக்கிரமா உயர்ந்தது இது பஞ்சலோகத்தால பண்ணினதான் வில குறைச்சல் அப்படின்னு ஒரு கோவிலையும் இன்னொரு கோவிலையும் ஒப்பிட்டு சொன்னால் அது எவ்வளவு பாபத்தை கொடுக்குமோ அதே போலத்தான் பாகவதனுடைய ஜென்மா குறைச்சல் பேசாதே அவன் எதில் பிறந்திருந்தாலும் அதை பத்தி நீ ஆராய்ச்சி பண்ணியான்னா உன்னுடைய தாயார் இவர்தான் தான் சொல்லி அடையாளம் காட்டியிருக்கா ஒருவேளை அந்த தாய் வார்த்தையில் நம்பிக்கை இல்லாமல் இவர்தான் எனக்கு தந்தையா இந்த தாய்க்கு தான் நான் பிறந்திருப்பேனா அப்படின்னு ஒவ்வொரு பிள்ளையும் கொஞ்சம் ஆராய்ச்சியில் இறங்கினா எப்படி இருக்கும் எப்படி இருக்குமோ அப்படித்தான் நீ ஒரு பாகவதனுடைய பிறப்பில் ஆராய்ச்சி பண்ணால் பெரும் பாபம்ங்கிறார் அதை பண்ணவே பண்ணாதே அவன் பக்தன் அவன் ஆறாவவனாக இருக்கட்டும் அந்த பக்தனை பெருமாள் எனக்கு ரொம்ப பிடிச்சவன் எடுத்துனுட்டார்னால் அவருக்கு பிடித்தவன் நான் நீ ஏற்றுக்கொண்டு தானே ஆக வேண்டும் இதைத்தான் அசுர குழந்தையான பிரக்லாதனிடத்தில் ஸ்ரீ நிசிம்ம பெருமாள் நமக்குன்னு சொல்லி கொடுத்தார் அவரை சேவிச்சிட்டோம் ஆனால் கூடவே அதில் இன்னொரு முக்கியமான கருத்து பாக்கி இருந்தது சேராத ரெண்டை சேர்த்தாருங்கிறத சொல்லியிருந்தேன் உழைந்த அறியும் மானிடமும் உடனாய்த்தோன்ன ஒன்னுவித்து பிளந்து வளைந்த உகிரானை தன் நகத்தாலே இரண்டகசிவனுடைய உடலை கீண்டு எடுத்தார் அளந்திட்ட தூணை அவன் தட்ட ஆங்கே உருவாய் வளர்ந்துட்டு அளந்திட்ட தூணை அவன் வச்ச மகாசுர கிரகஸ்தூணா பிதாமக்கியபூத் என்ன தேசிகன் சாதிக்கிறார் இந்த மகாசுரனான இரண் கசிபுனுடைய அந்த அரண்மனை தூண் என்ன பாகியம் பண்ணித்தோ பாட்டியா தூண் பாட்டியாகுமா இப்படி கேள்விப்பட்டது இல்லையே ஏதோ மனுஷா பாட்டியாக பாட்டியாகி கேள்விப்பட்டிருக்கோம் இது என்ன தூண் பாட்டினால் உலகத்துக்கே தந்தை பிரம்மா பிரம்மா தானே எல்லாருக்கும் தந்தையா இருக்கார் அப்ப பிரம்மாவுக்கே தந்தை யாரு பகவான் சீமன் நாராயணன் சீமன் நாராயணனை பெற்று கொடுத்த தாய் யாரு தூண் தூண்ல இருந்தாலும் அவர் தோன்றினார் அப்ப தூண் பிதாமகரான பிரம்மாவுக்கு பாட்டியான் பிரம்மாவனுடைய தந்தை நாராயணன் நாராயணனை தான் தான் கர்ப்பந்தரித்து பெற்றுக் கொடுத்தது அதனால மகாசுர கிரக பிதாமஹ்யபூத் பித்தாமகினா பாட்டி அது பாட்டியை எடுத்து பித்தாமகியை எடுத்துங்கிறார் அதில் என்ன ஆச்சரியமாக இருக்கும் அவர் சம்ஸ்கிருதத்திலே அவர் நாவல விளையாடக்கூடிய பாஷை பெரிய தர்க்கத்தில் சிங்கம் புலியாட்டாக இருந்திருக்கார் அதனால் சொல்லுற சேவே ஸ்தம்பம்னு சொல்லாமல் ஸ்தூணாங்கிறார் பாருங்க ஸ்தூணான்னா அது ஸ்திரீலிங்க சொல் சொல்லுக்கு சொல்லுக்குத்தான் லிங்கம் பொருளை குறித்து அல்ல ஒரு பெண்ணை சொல்லக்கூடியது ஆண்பால் சொல்லா கூட இருக்கலாம் ஒரு நபும் சகத்தை அக்ரணை பொருளை சொல்லக்கூடியது கூட ஆண்பால் சொல்லா இருக்கலாம் எந்த சொல்லும் சொல்லுக்கு தான் லிங்கம்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் நாம் என்ன சொல்கிறோம் பெண்பால் சொல்லுனா பெண்ணை குறிக்கிறது பெண்பால் சொல் அப்படி நம்ம வச்சுருக்கோம் இது தமிழ் ஆனால் சம்ஸ்கிருதத்தில் பார்த்தீங்கன்னா பெண்ணை குறிக்கக்கூடிய ஆண்பால் சொல் இருக்கும் பெண்ணை குறிக்கக்கூடிய அக்கிரணை சொல்லு கூட இருக்கும் அதை போல இப்போ ஸ்தம்பம் தூண்கிறது அக்கிரணை பொருள் தானே அப்போ அதை சொல்றதுக்கு ஒரு பெண்பால் சொல்ல உபயோகப்படுத்துகிறார் ஸ்தூணாங்கிறார் ஸ்தம்பம்னு சொன்னால் நபும்சக்கலிங்கன்னு சொல் அக்கிரணை ஸ்தூணான்னு சொன்னால் பெண்பால் ஏன் பெண்பாலா வச்சிருக்காள்னா பிரசவிக்கிறது தான் பெண்ணா இருக்கட்டும்னு வச்சுட்டாராம் இப்ப அதுதானே நரசிம்ம பெருமாள் பிரசவிக்க போறது அதனால சொல்லாவது பெண்பாலா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக வச்சுட்டாரு மகாசுர பிதாமக்கிய பிதாமக்கியபூதின் அளந்துட்ட தூணை அவன் தட்ட அவனே பார்த்து பார்த்து கட்டின அரண்மனை அவனே தட்டுறான் அப்போ என்ன வேற யாரானு கட்டியிருந்தா அப்பவே இந்த நரசிம்மனை மறைச்சு வச்சு கட்டினான்னு அவன் புகார் பண்ணாலும் பண்ணுவோம் வேற யாரானு போய் உடைன்னு சொல்லியிருந்தா உடைக்கிறச்சே சத்தம் போய் புகுத்திட்டான்னு சொன்னாலும் சொல்லுவோம் அதனால தான் அவனே கட்டின தூண் அவனே போய் உடைக்கிறான் அளந்துட்ட தூணை அவன் தட்ட அத சேர்த்துக்கணு அவன் அளந்துட்ட தூணை அவன் தட்ட அவனே கட்டி வச்ச தூண் அவனே தட்டுறான் தட்ட ஆங்கே வாழிய சிங்க உருவாய் வளர்ந்துட்டு அழகான பெருமானுடைய நீண்ட சட்டாபட்டல கேசரமாக தன்னுடைய எல்லாம் சிரித்து கொண்டு அட்டகாச சிரிப்போடே தோன்றினார் தோன்றினவருக்கு பார்க்கும்போது எல்லாருக்கும் ஆச்சரியன் சேராத ரெண்ட சேத்திருக்காரேன் நரத்தம் மிருகத்தம் சேராதே ஆனா அந்த சேராத ரெண்ட சேத்திருக்காரனால் அந்த சேராததை சேர்த்தது பகவத் ராமானுஜர் பேதஸ்ருதிக்கும் அபேத்ருதிக்கும் பண்ணினார் प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ श्रयच्छ